இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் திரையுலகின் மாபெரும் கவிஞரும் 7 முறை தேசிய விருது வாங்கியவருமான கவிஞர் வைரமுத்துவின் வெளிவராத ரகசியங்களை பற்றியும், 17 பெண்கள் விடுதியில் நடந்த ரகசிய சம்பவம், அவர் அப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல கதறிய இளம்பெண், அப்படி என்ன நடந்தது அப்படின்ட்டு கவிஞர் வைரமுத்துவை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளிவராத ரகசியமான உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு தமிழ் ரசிகனுக்கும் பாடல்கள் என்றாலோ கவிதைகள் என்றாலோ ஹைக்கு என்றாலோ நினைவுக்கு வருபவர் கவியரசு வைரமுத்து அவர்கள் தான். தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் திகழும் அவர் சிறந்த பாடலாசிரியருக்காக 7 முறை தேசிய விருதும் கலைமாமணி விருதும் பத்மஸ்ரீ விருதும் பெற்ற தமிழ் கவிஞராவார். கவியரசு என்றும் கவி பேரரசு என்றும் காவிய பேரறிஞர் என்றும் காப்பிய சாம்ராட் என்றும் பட்டங்கள் பெற்ற வைரமுத்து அவர்களின் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் பலரையும் திடுக்கிட வைக்கும். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கும் பெரியகுளம் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய வடுகப்பட்டியில் ஜூலை 13 தேதி 1953 ராமசாமி தேவருக்கும் அங்கம்மாளுக்கும் மகனாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள். தன்னுடைய இளமை பருவத்தில் அறிஞர் அண்ணாவின் இனிமையான தமிழ் நடையாலும் பெரியாரின் சிந்தனைகளாலும் கருணாநிதியின் இலக்கிய தமிழாலும் கவரப்பட்டு பாரதியார் பாரதிதாசன் மற்றும் கண்ணதாசன் அவர்களின் கவிதை நடையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாலும் மேலும் தனது கிராமத்தின் சுற்றுப்புற சூழலாலும் அவரை தனது 12வது வயதிலேயே கவிதை எழுத ஊக்குவித்தது. திருவள்ளுவரின் திருக்குறளால் கவரப்பட்ட அவர் தனது 14வது வயதிலேயே தமிழ் செய்யுளின் யாப்பின் சொல் இலக்கண விதிகளை கொண்டு கவிதைகள் எழுத தொடங்கினார். பள்ளி படிப்பிலும் சிறந்து விளங்கிய அவர் தனது உயர்கல்வி படிப்பில் மதுரை மாவட்டத்திலேயே 1வது மதிப்பெண் பெற்று அதற்காக வெள்ளி பதக்கமும் வென்றார். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் தமிழ் இளங்கலை பட்டம் BA பெறுவதற்காக அவர் சென்னையில் உள்ள பச்சையப்பா கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரி நாட்களில் அவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டு சிறந்த பேச்சாளர் மற்றும் கவிஞருக்காக 20க்கும் மேற்பட்ட பரிசுகளை வென்றார் வைரமுத்து அவர்கள். கல்லூரியின் 2வது ஆண்டில் வைரமுத்துவிற்கு 19 வயது இருக்கும்போது வைகரை மேகங்கள் என்ற முதல் பாடல் திரட்டை வெளியிட்டார். அவரது இந்த படைப்பானது சென்னையில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியின் பாடத்திட்டத்தில் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரது படைப்பு பாடத்திட்டத்தில் வந்ததால் ஒரு மாணவ கவிஞராக அவர் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றார். பின்னர் முதுகலை MA தேர்வில் தங்கப்பதக்கம் வென்றார். 1979 அவரது 2வது படைப்பான திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற படைப்பை வெளியிட்டார். 1978 இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் நிழல்கள் திரைப்படத்தில் பாடலாசிரியராக அறிமுகமானார். இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலே வைரமுத்து அவர்கள் திரையுலகில் இயற்றிய முதல் பாடலாகும். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருந்தாலும் புகழ் பெற்றிருந்தாலும் 1985 முதல் மரியாதை படத்தில் பூங்காற்று திரும்புமா என்ற பாடல், 1993 ரோஜா படத்தில் சின்ன சின்ன ஆசை என்ற பாடல், 1995 கருத்தம்மா படத்தில் போராளி பொன்னுத்தாயி என்ற பாடல், 2000 சங்கமம் படத்தில் முதல் முறையே கிள்ளி பார்த்தேன் என்ற பாடல், 2003 கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற பாடல், 2011 தென்மேற்கு பருவக்காற்று என்ற படத்தில் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே போன்ற பாடல்கள் இவருக்கு தேசிய விருதுகளை பெற்றுத்தந்ததோடு பெரும் புகழையும் தேடித்தந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படி பேரும் புகழும் விருதும் பெற்று வாழ்வின் உச்சியில் இருந்த வைரமுத்துவின் வாழ்க்கையை புரட்டி போட அடுக்கடுக்கான பல சம்பவங்கள் வரிசை கட்டி நின்றது. அதில் முதல் சம்பவம்தான் சின்மயி விவகாரம். மீட்டூ என்ற ஹேஷ்டேக்குடன் நாடு முழுவதும் உள்ள பெண்கள் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வந்தனர். இது நடந்தது 2018. அந்த சமயத்தில் பிரபல பின்னணி பாடகி சின்மையையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பாடலாசிரியர் வைரமுத்துவும் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக பதிவிட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. 2018 அக்டோபர் 9 தேதி அவங்க வெளியிட்ட பதிவில் இந்த சம்பவம் 2005-2006 நடந்ததாக குறிப்பிட்டிருந்தாங்க. இலங்கை தமிழர்களுக்காக வீழமாட்டோம்
என்ற ஆல்பத்தில் தானும் மாணிக்க விநாயகமும் பாடியிருந்ததாகவும், இது தொடர்பான வெளியீட்டு விழா சுவிட்சர்லாந்தின் சூரிக் அல்லது பெர்ன் நகரில் நடந்ததாகவும் கூறிய சின்மயி, இந்த விழாவில் தாங்களும் கலந்து கொண்டு பாடியதாக சொல்லியிருக்காங்க. விழா முடிந்து எல்லோரும் புறப்பட்ட நிலையில் தன்னையும் தன் தாயாரையும் புறப்பட வேண்டாம் என கூறியதாகவும், அப்போது விழா அமைப்பாளர்களில் ஒருவர் வைரமுத்துவை அவரது அறையில் சென்று சந்திக்குமாறு கூறியதாகவும் தெரிவித்திருக்காங்க. எதற்காக என கேட்டபோது ஒத்துழைக்கும்படி அவர் கூறியதாகவும், இல்லாவிட்டால் இந்த தொழிலிலேயே இருக்க முடியாது என மிரட்டியதாகவும் சின்மயி தெரிவித்திருக்காங்க. ஆனால் தாங்கள் உறுதியாக நின்று உடனடியாக தங்களை இந்தியாவுக்கு அனுப்பும்படி வலியுறுத்தியதாக சின்மயி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பதிவிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக ஊடகத்தினர் வைரமுத்துவை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது, அப்போது முடியாத நிலையில் வைரமுத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் மறுப்பு தெரிவித்து. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு பரப்பும் அநாகரீகம் நாடெங்கும் இப்போது நாகரிகமாகி வருகிறது. அண்மை காலமாக நான் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்பட்டு வருகிறேன். அவற்றுள் இதுவும் ஒன்று. உண்மைக்கு புறம்பான எதையும் நான் பொருட்படுத்துவதில்லை, உண்மையை காலம் சொல்லும் என்று தன் மீதான குற்றச்சாட்டுகளை வைரமுத்து அப்போது மறுத்திருந்தார். ஆனால் வைரமுத்து பொய் சொல்வதாக சின்மயி மீண்டும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. வைரமுத்து மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில், தமிழகத்திலிருந்து வெளியாகும் பெரும்பாலான ஊடகங்கள் அதை பற்றிய செய்திகளை வெளியிடவில்லை என்றும் சின்மயி விமர்சனம் செய்திருந்தாங்க. வைரமுத்து இரக்கமில்லாமல் மற்றவர்களை தொந்தரவு செய்பவர், துன்புறுத்துபவர், இதை சாகும் வரை சொல்வேன், இது தொடர்பாக ஒரு செய்தி கூட வெளியிடாத தமிழ் சேனல்கள், தில்லி செய்தி சேனல்கள் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டதும் என்னிடம் மோதுகிறார்கள் அப்படின்ற மாதிரியும் பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க சின்மயி. அதன் பிறகு வைரமுத்து தன்னை மிரட்டுவதாக ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் மாணவிகளிடம் தவறான செயல்களில் ஈடுபட்ட விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது இது தொடர்பாக திமுகவின் கனிமொழி விமர்சனங்களை முன்வைத்த போது, இதற்கு குரல் கொடுக்கும் நீங்க வைரமுத்து மீது நான் குற்றம் சாட்டும் போது மட்டும் ஏன் குரல் கொடுக்கல, எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் அப்போது வைரமுத்துவிற்கு கேரளாவின் ONV இலக்கிய விருது வழங்கப்பட இருந்த போதும், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு உயரிய விருதினை கொடுக்க போகிறீர்களா என்று சமூக வலைதளத்துல சின்மயி பதிவிட்டிருந்தாங்க. அதனையடுத்து பலரும் வைரமுத்துவிற்கு விருது கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க, அந்த விருது குறித்து மறுபரிசீலனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு வைரமுத்துவும் அந்த விருதினை தான் திருப்பி தருவதாக அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நாட்டில் எங்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலும் உடனே வைரமுத்து பிரச்சனையை வெளியிட்டு அனைவரையும் திசை திருப்புகிறார் சின்மயி என்று பலரும் சின்மயியை விமர்சித்தாங்க. ஆனால் சின்மயி இதற்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் யாரையும் திசை திருப்ப விரும்பலை, நான் திசை திருப்பினால் நீங்கள் ஏன் என் பக்கம் திரும்புறீங்க என்றும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. மேலும் மீ டூவில் நான் மட்டுமே வைரமுத்து மீது குற்றம் சாட்டு வைத்தது போல சித்தரிக்கிறாங்க, ஆனால் அது உண்மையில்லை. வைரமுத்து மீது நான் மட்டும் குற்றம் சாட்டலை, 17 பெண்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. வைரமுத்துவின் விடுதியில் தங்கியிருந்த பல பெண்கள் தொல்லை தாங்காம தலைதெறிக்க ஓடி இருக்காங்க. இருந்தாலும் சின்மயி பொய் சொல்றாங்க, நான் தான் உத்தம அப்படின்றது போல வைரமுத்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சரி, இப்படி இருக்கும்போது வைரமுத்துவை எதுக்காக உங்களுடைய திருமணத்துக்கு அழைத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டபோது, அவரை ஏன் அழைக்கவில்லை என்று அப்போது எழுந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, அதனால தான் அழைத்தேன். மேலும் 2014 வைரமுத்துவின் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கருணாநிதி அவர்கள் பங்கேற்றார். அதில் நீ வந்து பாட வேண்டும் என்று அழைத்தார் வைரமுத்து. நான் மறுத்ததால் நீ கருணாநிதி பற்றி தவறாக பேசியதாக அவரிடத்தில் சொல்லுவேன் என்று மிரட்டியிருந்தார். அடுத்ததா வைரமுத்துவின் வாழ்க்கையை புரட்டி போட்ட இன்னொரு விஷயம்னா, இளம் பத்திரிகையாளரான சந்தியா மேனன் அப்படின்றவங்க பதிவிட்ட பதிவு தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 18 இருக்கும்போது பாடலாசிரியர் வைரமுத்து என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். தேசிய விருது பெற்றவர், மதிப்பிற்குரியவர் என்ற நம்பிக்கையில் சென்றபோது இந்த சம்பவம் நேர்ந்தது. கோடம்பாக்கத்தில் உள்ள வைரமுத்துவின் வீடு மற்றும் அலுவலகத்தில் வைத்து அவருடன் பணியாற்றி கொண்டிருந்த போது திடீரென என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து நான் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் இருக்கும் அறையில் தனியாக இருக்கவே எனக்கு நடுக்கமாக இருக்கும். பணியின் காரணமாக அப்படி ஒரே அறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால்
எப்போதுமே நிறைய பேர் இருக்கும்போது மட்டுமே செல்வேன். வைரமுத்து பெண்களை சீண்டுபவர் அப்படின்றது சினிமா உலகில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவருக்கு இருக்கும் அரசியல் தொடர்புகளை வைத்து பாதிக்கப்பட்ட பெண்களை அடக்கி விடுவதால் யாருமே அவரை எதிர்ப்பதில்லை. இது எனக்கு நடந்தது, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சந்தியா மேனன் அவர்கள் பதிவிட்டிருப்பது சினிமா உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது வைரமுத்துவின் விடுதி சம்பவமான விஷயம்தான். இது பற்றி சின்மயி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைரமுத்துவின் மனைவியான பொன்மணி அவருடைய தோழியின் மகளான ஒரு இளம்பெண் வைரமுத்துவுக்கு சொந்தமான ஒரு பெண்கள் விடுதி ஒன்றில் தங்க வைத்திருக்காங்களாம். அப்போது 100 இளம்பெண்கள் தங்கியிருக்கும் அந்த விடுதியில் இந்த பெண்ணுக்கு மட்டும் ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த இளம்பெண்ணும் சொந்தக்காரர் என்பதால் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க போல அப்படின்ற மாதிரி எண்ணி சகஜமாக இருந்திருக்காங்க அந்த பெண். அதன் பின்பு தான் வைரமுத்துவின் உண்மை முகம் தெரிய வந்ததான். அதாவது அந்த இளம்பெண் அங்கு தங்க ஆரம்பித்ததிலிருந்து வைரமுத்து அந்த விடுதிக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளாராம். அங்கு சென்று அந்த இளம்பெண்ணிடம் பார்த்தீங்கன்னா தவறாக பேசியிருக்கிறாரு. இதை பிடிக்காத அந்த பெண் விடுதியை விட்டே வெளியேறியிருக்காங்க. இதுவரை இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் தெரிவிக்காத அந்த இளம்பெண் தற்போது பாடகி சின்மயியிடம் இது பற்றி தெரிவித்திருக்காங்களாம். பாடகி சின்மயி இது குறித்து அந்த இளம்பெண் தனக்கு அனுப்பிய மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வைரமுத்துவும் அவரது பெண்கள் விடுதியும் என்று பதிவிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். வைரமுத்துவிடம் சின்மயி, அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்தியா மேனன் அப்படின்ற பெண், பிறகு விடுதியில் உள்ள ஒரு இளம்பெண் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து சிக்கினாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே சிக்கினவங்க தான் பிரபல பின்னணி பாடகியான புவனா சேஷன் அப்படின்றவங்க. அவங்க கண்கலங்க ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்மயி 15 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவங்களை கூறியிருக்காங்க. ஆனால் எனக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சாரதாஸ் நிறுவனத்துக்காக ஒரு விளம்பர பாடல் ஒன்றை பாட சென்னை ரங்கராஜபுரத்தில் உள்ள ஸ்டுடியோ ஒன்றிற்கு சென்றிருந்தேன். அங்கிருந்த வைரமுத்து, உங்கள் குரல் இனிமையாக உள்ளது, பாடி முடித்துவிட்டு என்னை பாருங்க என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அவரிடம் பேசிவிட்டு ஃபோன் நம்பரை பரிமாறிக்கொண்டோம். பின்னர் அடிக்கடி ஃபோனில் தொடர்பு கொண்ட வைரமுத்து இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானிடம் வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறினார். ஒரு கட்டத்தில் தான் ஒரு அறிவுபூர்வமான பெண்ணை தேடிக்கொண்டிருந்ததாகவும், என் தேடல் உன்னில் முடிந்து விடுமோ என்று நினைக்கிறேன் எனவும் கூறி காதல் வலை வீசினார் வைரமுத்து. ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். மறுநாள் என்னை அழைத்து, உன் கண்கள் என்ன கூர்வாளா, என் கவிதையே துண்டு துண்டாகி உன் காலடியில் விழுந்து கிடக்கிறதே என மீண்டும் வலை வீசினார். அப்போதும் நான் மறுத்துவிட்டேன். சிறிது காலம் கழித்து மலேசியாவில் விருது வழங்கும் விழா ஒன்று நடக்க உள்ளது, அதற்கு வருகிறாயா என்று கேட்டார். அதற்கு நான் பாடவா அல்லது தொகுத்து வழங்கவா என்று கேட்டேன். இரண்டுக்கும் இல்லை என்று வைரமுத்து சொன்னார். பின் ஏன் நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். அவரது என்ன ஓட்டத்தை நான் புரிந்து கொண்டேன், மறுத்துவிட்டேன். அதன் பிறகு பலமுறை என்னை தொடர்பு கொண்டு, மலேசியா வருகிறாயா, நாளையே கடைசி, உன் பதிலை சொல், டிக்கெட் போட வேண்டும் என்றெல்லாம் கூறி தொந்தரவு செய்தார். ஆனால் நான் உறுதியாக மறுத்துவிட்டேன். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணி நடந்துகிட்டா லைஃப்ல அழகா செட்டில் ஆகிவிடலாம் என வைரமுத்து ஆசை வார்த்தை காட்டினார். அவர் சொன்ன ஒத்துழைப்பு என்ன என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் நான் உறுதியாக இருந்ததால் என்னை மிரட்டத் தொடங்கினார். உனக்கு இனிமேல் எந்த வாய்ப்பும் இல்லாமல் செய்வேன், என் செல்வாக்கு தெரியுமா என மிரட்டினார். அவர் சொன்னது போலவே எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் செய்து காட்டினார். நல்ல குரல் வளம் இருந்தும் எனக்கு பாட வந்த வாய்ப்புகளையெல்லாம் கிடைக்க விடாமல் செய்தார். இதனால் நொந்து போன நான் ஒவ்வொரு நாளும் அழுதேன். பின் வேறு வேலைக்கு சென்று விட்டேன். என் பின்னணி பாடகி கனவை முற்றிலுமாக தகர்த்தவர் இந்த வைரமுத்துதான். அப்படி வைரமுத்துவை அன்றே காரி துப்பியிருந்தால், வைரமுத்து குறித்து அன்றே நான் சொல்லியிருந்தால், சின்மயி போன்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று பின்னணி பாடகியான புவனா சேஷன் கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. வைரமுத்து மீது குற்றம் சாட்டி ஒரு தீர்வுக்காக போராடி வரும் சின்மயி சில காலம் அமைதியாக இருந்தாங்க. தற்போது மீண்டும் ஜனவரி மாதம் 2022 ஒரு பூதாகரமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு வலைதளவாசி என்ன கேட்டிருக்காருன்னா,
நீங்க வைரமுத்து மீது பதிவு செய்திருந்தீங்களா அந்த வழக்கு, அதனுடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதற்கு பதிலளித்த சின்மயி, அது குறித்து ஒரு மண்ணும் தெரியாது, தெரிய வாய்ப்பும் இல்லை என்று சொன்ன அவங்க அடுத்து சொன்னதுதான் மிகப்பெரும் அதிர்ச்சியா இருந்தது. அதாவது, இன்னும் சில நாட்கள் பார்த்துவிட்டு தான் ரெக்கார்ட் செய்து வைத்துள்ள தொலைபேசி உரையாடல்கள் அனைத்தையும் மீடியாவில் வெளியிட வேண்டுமா என யோசிக்க வேண்டும். ஆனால் அந்த தொலைபேசி உரையாடலில் இதுவரை வெளியில் வராத பல பெண்களின் பெயர்கள் அடிபடும், அதனால்தான் வாயை மூடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வைரமுத்துவின் மகன் மதன் கார்கி மற்றும் அவருடைய மனைவியின் தொலைபேசி உரையாடல்களை கூட என்னால் வெளியிட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன சின்மயி, தன்னிடம் உள்ள தொலைபேசி உரையாடல்களில் உள்ள பெண்களின் பெயர்களை மட்டும் மியூட் செய்து அந்த ஆடியோவை எந்த நேரம் வேண்டுமானாலும் சின்மயி வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பெயர், புகழ், விருது என்று வைரமுத்து வாழ்வின் உச்சத்தில் இருந்தோம் பிரபல பின்னணி பாடகி சின்மயி, பத்திரிகையாளர் பெண் சந்தியா மேனன், விடுதியில் தங்கியிருந்த பெண், இவர்களுக்கெல்லாம் முன்னாடியே பின்னணி பாடகி புவனா சேஷன் இவர்களையெல்லாம் வலையில் வீழ்த்தியது எதனால், மேலும் 17 பெண்கள் வைரமுத்து மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வைரமுத்துவை பற்றியும் அவருடைய இந்த சம்பவங்கள்லாம் பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள, அவருடைய உண்மை முகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.